ஹே கைஸ், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அமேசானில் எப்படி ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஷிப். அமேசான் ப்ரைம்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அமேசானில் நம்ம 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்து நம்ம அந்த மெம்பர்ஷிப் வாங்கினோம். அந்த மெம்பர்ஷிப் வாங்கினா சில சலுகைகள் நமக்கு இருக்குது. என்னென்ன சலுகைகள்னால், இப்போது ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போது பிக் பில்லியன் டே, அப்புறம் பொங்கல் மற்றும் நியூ இயர் சேல் அப்போல்லாம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போது ஒரு 1 ஹவர் பிஃபோராக வந்து ப்ரைம் மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து முந்தி அடிச்சுட்டு போய் வாங்கும்போது உங்களுக்கு 1 ஹவர் பிஃபோராகவே நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு சோல்ட் அவுட்டுன்ற ஆப்ஷன் வராது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாங்குவதனால் நமக்கு கண்டிப்பாக வந்து அதை வாங்குறதுக்குரிய சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது சில ப்ராடக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் விலை கம்மியாக இருந்தாலும் அதை வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. நார்மலாக வந்து 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ அப்படின்ட்டு அமேசானில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து அமேசானில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அமேசான் வீடியோஸ், அமேசானோட ப்ரைம் மெம்பர்ஷிப்க்கு அமேசான் வீடியோஸ், மூவிஸ் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் வந்து நம்ம வாட்ச் பண்ண முடியும் மொபைல் மற்றும் லேப்டாப்பில். ஸோ இதெல்லாமே வந்து அமேசானோட பெனிஃபிட்டு. இப்போ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஃப்ளிப்கார்ட் ப்ளஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நமக்கு இங்கே 1 வருஷத்துக்கு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபான்னு நம்ம பணம் கட்ட தேவையில்லை. நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கே வந்து அவங்க காயின்ஸ்னு வந்து தராங்க. ஸோ அந்த காயின்ஸ் வந்து 50 காயின்ஸ் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுவதற்கு நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காயின்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும். ஒரு ஆர்டரில் நீங்கள் மேக்ஸிமம் 10 காயின்ஸ் பெற முடியும். ஸோ இப்போ ஒரு 1000 ரூபான்னு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 4 காயின்ஸ் கிடைக்கும் அந்த ஆர்டர்லேருந்து. ஸோ ஒரு மேக்ஸிமம் 10 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஆர்டரில் பண்ண முடியும். அதுவே நீங்கள் அந்த ஆர்டர் முடிச்சுட்டு இன்னொரு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 10 காயின்ஸ் வந்து உங்களுக்கு பெற முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப் பெறுவதற்கான ஒரே வழி ஃப்ளிப்கார்ட்டில். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஆஃபர் புக் மை ஷோவில், கானா, அப்புறம் மேக் மை ட்ரிப்பு, ஜொமேட்டோ, எக்ஸிகோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய காயின்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட யூ ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் நவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போது ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்னுடைய காயின் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா 62 இருக்குது. ஸோ 62 காயின்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் இப்போ ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி காயின்ஸ் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏசிக்கு வந்து 10 காயின்ஸ் இருக்குது, இந்த மைக் ப்ளஸ் டெம்பர் கிளாஸ்க்கு 3 காயின்ஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் ஷூக்கு வந்து ஒரு 1 காயின், மற்றபடி ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதன் மூலம் நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பை பெறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ வந்து ஜாயின் ஃபார் ஃப்ரீன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் நவ் அ ப்ளஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் உள்ளே போகிறோம். நமக்கு வெல்கம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க. வெல்கம் ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் இன் சைட்டில் நமக்கு 129 ரூபாய் ஒரு ஆல்பம் வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இங்கே கானாவில் வந்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பாடல்கள் கேட்டுக்க முடியும். அதே மாதிரி வியூ கண்டென்ட் பிளாட்ஃபார்ம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மந்த் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 100 ரூபீஸ் புக் மை ஷோட் ஆஃபரு, அப்புறம் எக்ஸிகோவில் 550 ஆஃபர். ஸோ சாய் பாயிண்ட்டில் வந்து பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற மாதிரியான ஆஃபரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் தான். ஆக்சுவல் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இது தான். ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்கவங்க நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டத்துக்கு டெலிவரி சார்ஜுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. வந்து டெலிவரி சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதே மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரியாகவும் நமக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ப்ரையாரிட்டியோடு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இயர்லி ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் டு சேல்ஸ், அதாவது இப்போ இதே அதே தான் அமேசானில் சொன்ன மாதிரி தான். சில ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் மற்றும் பிக் பில்லியன் டே இந்த மாதிரியான டைமில் ப்ளஸ் மெம்பர்ஷிப் உடையவங்க வந்து ஃபஸ்ட்டு அக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும், விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிக்க முடியும். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸ் ஃபார் ஆஃபர், ஆஃபருக்கு நம்ம வந்து காயின்ஸை கொடுத்து கூட வாங்க முடியும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரையாரிட்டி சப்போர்ட், நமக்கு ஆர்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது,
நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து கரெக்டான டைமுக்கு வரல, அல்லது வந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம சப்போர்ட் அணுகும் போது நமக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க, ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயமும் இதில் இருக்குது. அப்புறம் வந்து காயின்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணும்போது, ஓகே இப்போ வந்து ப்ளஸ் மெம்பர்ஷிப்புக்கும் 50 காயின்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டத்துக்கு காயின்ஸ் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம ஒவ்வொரு டைம் ஆர்டர் பண்ணும்போதும் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி அதுக்கு காயின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த காயின்ஸை வச்சு நம்ம இங்கே இருக்கிற ஆஃபர்ஸை க்ளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைட் டிக்கெட், ஒரு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்னு இருக்குது, இங்கே வந்து எத்தனை காயின்ஸ்னு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 காயின்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஃப்ளைட் டிக்கெட் பெற முடியும். அதே மாதிரி ஹாட் ஸ்டார் ப்ரீமியம் இருக்குது, ஹாட் ஸ்டார் வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபான்னு சொல்கிறாங்க, அதை வந்து நீங்கள் 50 காயின்ஸ் கொடுத்து வாங்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட பொருள்களையும் வாங்கலாம், அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆஃபர்ஸையும் பெற முடியும். ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஃப்ளிப்கார்ட்க்கும் அமேசானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா அமேசானில் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு காயின்ஸ் அல்லது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரைம் மெம்பர்ஷிப் பெறுவதற்கு நம்ம தான் வந்து பே பண்ணணும் 1000 ரூபாய். பட் ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி அவங்க ஒரு பிளான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பாருங்கள், எதில் கம்மியாக இருக்குன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்தவரை அமேசானை விட ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பொருட்களுக்கு வந்து விலை கம்மியாகவே இருக்குது. எல்லாமே விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் பெரும்பாலான பொருட்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்க மாதிரி தான் தெரியுது, நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் பொறுத்தவரை. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ஜஸ்ட் பிளைண்டாக போயிட்டு அமேசானில் போயிட்டு நம்ம செக் பண்ணுறதை விட, ஒரு ப்ராடக்ட், ஒரு ஏசியோ இல்லை சின்ன ப்ராடக்ட் கூட, ஒரு ஸ்க்ரீன் கவரோ இல்லை சார்ஜிங் கேபிளோ கூட, நீங்கள் ப்ரைஸ் வந்து அதுலேயும் இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐயோ நமக்கு ஒன்றும் பெரிய டைம் எடுத்துக்காது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் நீங்கள் 50 காயின்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா க்ளைம் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து 50 காயின்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்ட்டு வராது. ஸோ நீங்கள் தான் போயிட்டு இந்த காயின் பேலன்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் பேலன்ஸ் இருக்குன்ட்டு. 50 ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.